தமிழகத்தின் தற்போதைய முதன்மை பணி நிதி ஆதாரமும் நிதி பெருக்குவதும் அல்ல என கூறியுள்ள நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், ஒதுக்கப்படும் நிதியை நலத்திட்டங்கள் வாயிலாக மக்களிடம் முறையாக கொண்டு சேர்ப்பதுதான் என தெரிவித்துள்ளார். ஆசியா ஓசியானியா ஆராய்ச்சி மையம் மற்றும் பிறப்புறுப்பு நோய் தொற்று மற்றும் தசை வளர்ச்சி அமைப்பின் 11வது தேசிய மாநாடு கோவையில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், குழந்தைகள் இல்லாமல் வருங்காலம் இருக்க முடியாது என்பதால் கர்ப்பிணிகள் நலனில் அக்கறை கொள்ளாமல் தவிர்த்தால் அது நமது வருங்காலத்தையே சிதைத்துவிடும் என எச்சரிக்கை விடுத்தார். பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் ஆரம்ப மருத்துவ நிலையங்கள் அதிகம் உள்ளதாகவும், முதன்மை மருத்துவம் மட்டுமல்லாமல் உயர் மருத்துவ கட்டமைப்பும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறிய பி டி ஆர், தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 4 மருத்துவர்கள் என்கிற நிலை இருப்பதால் பிற மாநிலங்களை விட தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என தெரிவித்தார். தமிழகத்தின் தற்போதைய முதன்மை பணி நிதி ஆதாரமும் நிதி பெருக்குவதும் அல்ல என கூறிய பி டி ஆர், ஒதுக்கப்படும் நிதியை நலத்திட்டங்கள் வாயிலாக மக்களிடம் முறையாக கொண்டு சேர்ப்பதுதான் எனவும் தெரிவித்துள்ளார்.